பதினேழாம் தேதி பாருங்க, 100 மைக்ரோஃபரட் கொள்ளளவு ஒன்று 50 ஜூல் சக்தியை உடையது. அதன் தட்டுகளுக்கு இடையில் உள்ள அழுத்த வேறுபாடு, இப்ப 100 மைக்ரோஃபரட் கொள்ளளவு, இப்ப இது ஒரு கொள்ளளவு 100 மைக்ரோஃபரட், 50 ஜூல் சக்தி இருக்காமா? 50 ஜூல் சக்தி தெரியும், ஹாஃப் சிவி ஸ்கேர் இல்லையா? இது வந்து 50. இப்ப எங்க கேக்குறாரு என்ன அடுத்த வேறுபாடு வீரர் என்னன்னு கேக்குறார். அப்ப ஹாஃப் இன்டூ சி வந்து என்ன கொள்ளளவு 100 மைக்ரோஃபரட், அப்ப 100 × 10 × 6 வி ஸ்கேர் சமம் 50. இப்ப இந்த 50 இந்த 100 × 2 50 போயிருக்கு, இது 10 × 6 அங்க கூட ரெண்டு வரும் 16. சோ வி வர்க்கம் 16 வி என்ன 10 × 3 வோல்டேஜ், என்ன அளவு 1000 வோல்டேஜ். அப்ப அடுத்த வேறுபாடு 1000 வோல்டேஜ் ரெண்டாவது. பதினெட்டாம் கேள்வி பாருங்க என்னவாம், ஒவ்வொன்றும் 12 ஓம் தடையுடைய 3 தடைகள் உள்ளன, இவற்றில் ஒன்றையோ அல்லது இரண்டையோ அல்லது எல்லாவற்றையுமோ பயன்படுத்தி அமைக்க முடியாத தடை. இப்ப 12 ஓம்ல 3 இருக்கு, உங்களுக்கு தெரியும் 12 ஓம்ல 3 ஓம தொடர்ச்சிங்கள என்ன வரும் 4 ஓம் கிடைக்கும். 12 12 12 வச்சீங்க வேண்டாம், உங்களுக்கு 4 ஓம் கிடைக்கும். எஸ் சீக்கிரம் 18 ஓம் கிடைக்கும் போன்னு கேட்டா அதையும் கிடைக்கும். அப்படி 12 ஓம் 12 ஓம 6, 12 × 12 விளைவில் 6, அதோட ஒரு 12 தொடுக்கிறீங்க அப்ப 18. சோ 18 ஓம் கிடைக்கும். பிறகு 12 ஓம் ஒரு தனித்தனியா கிடைக்கும், 12 ஓம். 8 ஓம் கிடைக்குமோ, 8 ஓம் கிடைக்குமோன்னு கேட்டீங்க வேண்டா, ஏன் அதுவும் கிடைக்கும். அப்படி என்னைக்கு பாருங்க, சோ 12 12 தொடர் அணையுமா, அதுக்கு சமாந்தரமா இன்னொரு 12 அணையுமா? இப்ப 12 12 24 தொடரே, அப்ப இங்க 24 1, இது 24 2, அப்ப 24 × 3 8 ஓம், சோ 8 ஓம் கிடைக்கும். சரி, அப்ப சோ இதுல கிடைக்காத தடை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 ஓம் மூன்றாவது விட, 10 ஓம் மூன்றாவது விட. பத்தொன்பதாம் கேள்வி பாருங்க என்னவாம், மின்னேற்றப்பட்ட துணிக்கு ஒன்று 12 வோல்டேஜ் அழுத்த வேறுபாட்டினால் ஆர்முடுக்கப்படுவதனால் 16 மீட்டர் பெர் செகண்ட் கதியை பெற்றுக் கொள்கின்றது. இத்துணிக்கை 1000 டெஸ்லா பருமனுடைய சீரான காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக பிரவேசிக்கும் போது அதனது வட்டப்பாதையின் அரை. இப்ப உங்களுக்கு வட்டப்பாதை நிறைய காணணும், என்ன சமன்பாடு எம்வி ஓவர் பி கியூ, இதுல வேகமும் தெரியும் கியூ வந்து பியும் தெரியும். அப்ப இந்த எம்முக்கும் கியூக்கும் உள்ள தொடர்பு காணணும் இல்லையா, அதுக்கு 12 கிலோ வோல்ட் அழுத்த வேறுபாட்டினால் ஆர் முடுக்கப்படும் போது இந்த கதியை பெறுதுன்னு சொல்றாரு இல்லோ. அப்ப உங்களுக்கு தெரியும் ஆர் முடுக்க பெற்ற இயக்க சக்தி செய்த வேலை தவன், அழுத்த வேறுபாடு செய்த வேலை தவன், பெற்ற இயக்க சக்தி ஹாஃப் எம் ஜூ ஸ்கேர், அழுத்த வேறுபாடு செய்த வேலைக்கு என்ன போடுவீங்க, அழுத்த வேறுபாடு தானே ஏற்றம். அப்ப ஹாஃப் எம் தெரியாது, ஜூ ஸ்கேர் வந்து 16 × 10 வர்க்கம், பி வந்து 12 கிலோ வோல்ட், அப்ப 12 × 10 = 3 அந்த கியூவை கீழே ஒன்று வாங்குவோம், எம் ஓவர் கியூ சமன் இந்த கியூவை கீழே ஒன்று, இந்த 2 அங்கமோட 24, இது 10 × 3, இது 10 × 12, 10 × 12 அளவு என்ன வரும், 10 × 9 தானே,
இதை வேணா அங்க பெரிய செய்வோம். ஆர் சமன் என்னண்டு பி பத்தினாறு பி தசன் ரெண்டு இந்த எம்ஓ கியூ கணி அப்படி இதை போடுவோம் இருபத்தி நாலு தர பத்தின் சார் சுருக்கினால வரும் டே தசன் ரெண்டால வெட்டினா எத்தனை முறை நூற்றி இருபது முறை ரெண்டால வெட்டினா பன்னெண்டு அப்ப அந்த தசத்துக்காண்டி ஒரு சைபர் நூற்றி இருபது அப்ப சொல்லுங்க பன்னெண்டு தர இது பத்தினேழு இதுல போட பத்தின் சார் ரெண்டு மீட்டர் அப்ப நூறால பெருக்கி விடுமா பன்னெண்டு சென்டிமீட்டர் அப்ப அந்த வட்டுப்பாதையின் அரை பன்னெண்டு சென்டிமீட்டர் ஐந்தாவது இருபதாம் வரணும் என்னவா பூமியில் 800 நியூட்டன் நிலை கொண்ட நபர் ஒருவர் செவ்வாய் கிரகத்திற்கு செல்கின்றார் செவ்வாயின் திணிவு எம் ஆகவும் அதன் ஆரை ஆறாகவும் அகில ஈர்ப்பு ஒருமை ஜி ஆகவும் இருப்பேன் அந்நபர் செவ்வாயில் உள்ள போது அவரின் நிறை இப்ப உங்களுக்கு தெரியும் பூமியில 800 நியூட்டன் அடே பூமியில 800 நியூட்டன் என்றா திணிவு 80 கிலோகிராம் இந்த திணிவு எங்க போனாலும் மாறாது அது பூமியில இருந்த செவ்வாய்க்கு போன திணிவு 80 கிலோகிராம் தான் இப்ப செவ்வாய் கிரகத்துல ஈ பார்முகள் என்ன செவ்வாயின் ஆரை ஆர் திணிவு எம் புயப்பு ஈர்ப்பு வலிமை இந்த அகில ஈர்ப்பு மாறல ஜி என்றா சோ அங்க ஈர்ப்பு வலிமை இந்த ஜீவன் ஜி எம் ஓவர் ஆர் ஸ்கேர் அதே சமாளி தான் அப்ப திணிவு 80 கிலோகிராம் அப்ப நிறைய என்ன செவ்வாயில செவ்வாயில நிறை எம்ஜி 80 தர ஜீவனுக்கு போடுவீங்க ஜி எம் ஓவர் ஆர் ஸ்கேர் அப்ப 80 ஜி எம் ஓவர் ஆர் ஸ்கேர் ரெண்டாவது செவ்வாய் கிரகத்துல நிறை இது ஓகே இப்ப 21 நிலை பாருங்க என்னவாம் கடதாசி தாளொன்றின் மையத்தினோடு செல்லும் மின்னோட்டத்தை காவும் முடிவில் நீள நேரிய கடத்தி ஒன்றை படம் காட்டுகின்றது கடத்தி கடதாசியின் தாளுக்கு செங்குத்தா உள்ளது XYZ கடத்திக்கு சமச்சீராக சம இடைவெளிகளில் உள்ள புள்ளிகள் ஆகும் XYZ கடத்திக்கு சமச்சீராக சம இடைவெளிகளில் உள்ள புள்ளிகள் ஆகும் XYZ இல் உள்ள காந்தப்பாய அடர்த்திகளின் பருமன்கள் பற்றிய பின்வருவனற்றுள் சரியான கூட்டு தாழ்ந்த வெளி நோக்கி வருது மேல் நோக்கி வருது அப்ப தொட்டாங்க இதுல மூன்று புள்ளி இருக்குது ஏபிசி இது நடுவில் இருக்குது XYZ இந்த புள்ளி XYZ சமதூரத்தில் இருக்கு இப்ப சமச்சீராய்கன்னு சொன்னா காந்தப்பாய் அடுத்து கேட்கிறார் உங்களுக்கு தெரியும் காந்தப்பாய் அடுத்து எப்படி வரும் இதை சுத்தி வரும் இதை சுத்தி வட்ட பகுதியில வரைக்க இந்த வட்ட பகுதியில இருக்க எல்லா இடமும் ஒரே காந்தப்பாய் அடுத்து வரமேல ஒரே அளவு ஆனா திசை வகிறீங்க இதுல இந்த திசையில இருக்கேன் இப்படியா இங்க இதுல இந்த திசையில இருக்கிற காந்தப்படம் இதுல இந்த திசையில அப்ப காந்தபாரதி சமனோடு கேட்டீங்கன்னா இல்ல காந்தபாரதி சமன் இல்ல ஆனா பருமன் சமன் பி என்ன பி ஏன் இதுக்குரிய செங்குத்து ரஞ்சமனா இருக்கு அப்ப எக்ஸிலையும் செட்டிலையும் பருமன் சமன் ஆனா வயிற அப்படி அது அதை விட குறையாரு அப்ப ஆரை குறையண்டா என்ன நடக்கும் காந்தபாரதி கூட இது ரெண்டும் ஜவன் இது எப்படி கூட பி ஒன்னோட பி டூ பேசுறேன் கிட்ட வர வர கடத்தி கிட்ட போக போக காந்தப்படுத்தி கூட அப்ப எக்ஸிலையும் செட்டிலையும் பெர்மன் சமன் வையில உயர்வு அப்ப இதை விட எக்ஸ்கம செட்டில் சமனா இருக்கும் வையில் எக்ஸ்கம செட்டில் உள்ளதை விட கூடவாக இருக்கும் ரெண்டாவது
ஓகே. இருபத்தி ரெண்டாம் கதை மேடம். இருபது வோல்டேஜ் அழுத்த வேறுபாட்டினோடு 10 கூலோம் ஏற்றம் பாயும் போது இடம் மாற்றப்படும் சக்தி 2 கிலோகிராம் திணிவை எவ்வளவு உயரத்துக்கு உயர்த்துவதற்கு போதுமானது? இப்ப 20 வோல்டேஜ் அழுத்த வேறுபாட்டு உள்ள 10 கூலோம் ஏற்றம் இயங்கினா எவ்வளவு உயரம் நடக்குது? பி கியூ 20 தர 10 எவ்வளவு? 200 ஜூல். இவ்வளவு சக்தியையும் பயன்படுத்தி என்ன வேலை செய்யலாம்னு கேட்கிறார். அவ என்ன எவ்வளவு உயரத்துக்கு உயர்த்த போறார்? 2 கிலோகிராம் எவ்வளவு உயரத்துக்கு உயர்த்தலாம்? அப்ப MGH அது என்ன வேற கோணம்? 200. M12 G10 எச்ச காணணும். அப்ப 20 வெட்டு போட்டு போன எச்ச வரும் 10. அப்ப நீங்க எவ்வளவு உயரத்துக்கு உயர்த்துவீங்கள்? 10 மீட்டர் உயரத்துக்கு உயர்த்துவீங்க. இருபத்தி 3. என்னவாம்? கியூபெருமனுடைய ஏற்றம் ஒன்றிலிருந்து ஏ தூரத்தில் உள்ள புள்ளியில் மின்னழுத்தம் வி ஆகும். இவ்வாறான 4 ஏற்றங்கள் ஏ பக்கமுடைய சதுரம் ஒன்றின் உச்சியில் வைக்கப்பட்டுள்ளன, உச்சிகளில் வைக்கப்பட்டுள்ளன, மையத்தில் மின்னழுத்தம். இப்ப கியூ ஏற்றம் ஒன்று ஏ தூரத்தில் அழுத்தம் சொல்ற, ஏ தூரத்தில் உள்ள அழுத்தம் என்ன வரும்? கியூ ஓவர் 4 பை எப்சைலன். கியூ ஓவர் 4 பை எப்சைலன். இப்ப அதே கியூ ஏற்றனால ஒரு சதுரத்தின் உச்சியில வைக்கிற, இதுல கியூ கியூ கியூ. இப்ப மையத்தில் மின்னழுத்தம் உங்களுக்கு தெரியும், அழுத்தம் வண்டி கணியம் இந்த 4 தூரம் தவிர எல்லாம். அப்ப இந்த ஒரு கியூவால வர்றதை கண்டா 4 ஆல பெருக்கி விட்டீங்கன்னா சரியே, 4 கியூவுக்கும் ஒரே தூரம் தானே, எண்ணிக்கணிய பண்ணபடியே சும்மா விட்டுறானே. அப்ப மையத்தில் இருக்கிற அழுத்தம் என்ன கேட்டா என்ன வரும்? 4 கியூ ஓவர் 4 பை எப்சைலன். ஓகே, ஆருக்கு என்ன போடும்? இதே இதே என்ன இந்த நிலம் என்ன? √2a. அப்ப 2r வந்து √2a. அப்ப ஆர் என்ன? ஏ பை √2. டேய் √2 ஐ 2 ஆல பிரிச்ச என்ன வரும்? √2 பை √2. ஏ பை √2. அப்ப இதுல பிரிச்சிருங்க. அப்ப 4 கியூ ஓவர். டேய் இங்க அழுத்தத்துக்கு ஏ ஆரோ ஏ ஸ்கொயர் ன்னு போடுற அலுசு பயர். டேய் அழுத்தம் கியூ ஓவர் 4 பை எப்சிலன் னோட ஏ இங்க சரியா போடலாம். ரைட். சோ 4 பை எப்சிலன் னோட் ஏ பை √2. அந்த √2 மேல வரும். இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த கியூ ஓவர் 4 பை எப்சிலன் னோட ஏ கண்ணு என்ன போடுது? பி. அப்ப 4 √2 பி. அடுத்த மையத்தில் அழுத்தம் என்ன வரும்? 4 √2 பி முதலாவது விட. 23 முதலாவது. இருபத்தி நாலாம் கதை மரணம். என்னவாம்? 5 சென்டிமீட்டர் ஆருடைய கோள கடத்தி ஒன்று 400 வோல்டேஜ் அழுத்தத்துக்கு ஏற்றப்பட்டுள்ளது. 15 சென்டிமீட்டர் ஆருடைய இன்னும் ஒரு கோள கடத்தி 800 வோல்டேஜ் அழுத்தத்துக்கு ஏற்றப்பட்டுள்ளது. இவ்விரு கோள கடத்திகளையும் ஒரு மெல்லிய கம்பியினால் இணைத்தால் இணைப்பின் பின்னர் அவற்றின் பொது அழுத்தம். இப்ப 5 சென்டிமீட்டர் ஆருடைய கோளம், நான் இந்த 5 சென்டிமீட்டர் ஆர் ரெண்டு எடுக்கவோ. அப்ப 15 சென்டிமீட்டர் ஆருக்கு என்ன வேணும்? சரியா, ஆரைக்கு 2 வீதம் 1 க்கு 3. இப்ப முதல்ல இது என்ன அழுத்தமாம்? முதல்ல இவர் 400 வோல்டேஜ்ல இருக்கார், இவர் 800 வோல்டேஜ்ல இருக்கார். அப்ப இதுல இருக்கிற ஏற்றத்தை கண்டுபிடிப்போம் Q1 Q2. டேய் அழுத்தத்துக்கு என்ன சாப்பாடு?
வி சமன் என்ன 400 சமன் கியூ அண்ட் ஓவர் 4 பை எப்சிலன் டா. இது வேற யார் தானே, இது குறுக்க பேசினீங்கன்னா உங்களுக்கு கியூ ஒன் வந்துடும். என்ன வரும், இது அங்க பேசினா 4 பை எப்சிலன் ஆர் இன்டு 4. இது இதுல கிரேட் ஆகும், இதுல கிரேட் என்ன வரும், 800 சமன் கியூ டூ ஓவர் 4 பை எப்சிலன் இன்டு 3 ஆர். இது நேரே 3 ஆர். இது இங்க பெருங்க கியூ டூ சமன் டேய் 4 பை எப்சிலன் ஆர் பொதுவாச்சுக்கள். அப்ப 4 பை எப்சிலன் ஆர் இன்டு இதுல 3 இன்டு 800 2004 சரிதானே. இப்ப இதுல சாரி இப்ப இந்த ரெண்டு கோளத்தையும் ஒரு கம்பியால தொடுத்துறேன். டேய் தொடுத்தா என்ன நடந்துடும், புதலத்துக்கு வந்துடும். அந்த புதலத்தை தான் கேட்கிறாரு அவர். இது இப்ப புதலத்துக்கு வந்தா நிக்கிற ஏற்றம் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். இதுல நிக்கிற ஏற்றம் கியூ ஒன், இதுல நிக்கிற ஏற்றம் தெரியும். ஏன், ஆறைகள் என்ற விகிதம் ஏற்றங்களின் விகிதத்துக்கு சமன். இப்ப புதலத்துல இருக்கீங்க, அப்ப ஆறைகளின் ரேஷியோ ஒன்றுக்கு மூன்று, ஏற்றத்தின் ரேஷியோ ஒன்றுக்கு மூன்று. இப்ப இந்த 4 கியூ தான் இந்த டோட்டல் ஏற்றம். அப்ப இந்த 4 கியூ என்னது சமன், இந்த டோட்டல் 4 பை எப்சிலன் ஓட ஆர புதர்த்தீங்கன்னா டோட்டல் என்ன, 2400 400 2800. இது 4 வெட்டி விடலாம், 4 வெட்டி நீங்க எவ்வளவு வரும் எழுநூறு. இப்ப இது இந்த புதர்த்த ரெண்டு ஒரே அழுத்தத்துல இருக்கு. அப்ப இவருக்கு எழுதும் அழுத்தம் பி சமன் என்ன வரும், இந்த ஒரு கோளத்துக்கு எழுதினா கியூ ஓவர் 4 பை எப்சிலன் ஓட ஆர். அடு இந்த இது 4 பை எப்சிலன் ஆர் ஆல் பெஞ்சு விட 700. அப்ப இது என்ன பண்ணுவது, எடுக்கும் Q over 4 பை எப்சிலன் ஆர் ஆர் அவ்வளவு இருக்கு. இத பெஞ்சீங்கன்னா என்ன மிஞ்சு, 700 மிஞ்சு. அப்ப பொது அழுத்தம் 700 வோல்டேஜ் எத்தனையாவது விட, 4வது விட. என்ன டோட்டல் ஏற்றம் எவ்வளவு இருக்கணும், நீங்க ஒரு கம்பியான தொடுத்தாலும் மொத்த ஏற்றம் எவ்வளவு இருக்கணும். அப்ப மொத்த ஏற்றம் சாப்பிடுது, அப்ப முதல்ல 400 வோல்டேஜ் இருக்கணும்னா இந்த ஏற்றம் மட்டும் ஆடல, 800 இருக்கணும்னா இந்த ஏற்றம் மட்டும் ஆடல. அப்ப இதுதான் டோட்டல் ஏற்றம். இந்த டோட்டல் ஏற்றத்தை கண்டா அது இப்ப எப்படி கியூக்கு 3 கியூ என நிக்கும். அப்ப ஒன்றுல நிக்கிற ஏற்றத்தை கண்டா இப்படி வரும். இனி அது இந்த அழுத்தம் தானே, பொது அழுத்தம் நீங்க இருக்கும் போலாம் இருக்கும் போடலாம் ரெண்டு குறைய விட. இதுக்கு போட்டா 3 கியூ ஆகும், இதுல 3 ஆர் வரும், 3 போய் இதேதான். அப்ப பொது அழுத்தம் 700. இருபத்தஞ்சாம் கலை மேடம் என்னவாம், அழுத்தமானி சுற்றொன்றை படம் காட்டுகின்றது. சமநிலை புள்ளி சியில் பெறப்பட்டது. சமநிலையில் சமநிலையை பி யில் பெறுவதற்கு அழுத்தமானி சுற்று எப்படி இருக்கு, இதுக்குரிய சமநில புள்ளி வந்து பி யில கிடைக்குதான். சி இல்லைனா இது சி, இவர் என்ன சொல்றார், சமநிலை புள்ளிய பிக்கு கெடுக்கணும், ஆண்டா இந்த சமநிலை நிலம் கூடும். இது கூடுதா தானே, பிக்கு வரும் சமநிலை புள்ளி. அப்ப சமநிலை புள்ளிய கூட்டுறதுக்கு என்ன வழியன்னு கேட்கிறார். இதுதானா, இப்ப உங்களுக்கு தெரியும் இதுக்கு இருக்கிற அழுத்தம் இதுக்கு இருக்கிற அழுத்தம் சமம். E சமன் K இன்டு L. E மாறாது, மத்திய மாத்தேனாது. அப்ப இந்த L கூட்டணும் என்றா K குறையும். K என்றது என்ன சாமான், ஓரலகு நீளத்துக்கு இருக்கிற அழுத்தம் தான் K. அப்ப ஒரு அலகு நீளத்துக்கு இருக்கிற அழுத்தம் என்றா அது இந்த தடம் மாறாது தானே. அப்ப ஐய குறைச்சிங்கன்னா தான் K குறையும். அப்ப இந்த சர்க்கிட்ல வர மின்னோட்டத்தை குறைக்கணும் என்ன செய்யணும், இந்த ஆரை கூட்டணும் அல்லது இந்த ஈ நோட்டை குறைக்கணும். என்ன செய்யணும், ஆரை கூட்டணும் தடைய கூட்டணும் அல்லது ஈ நோட்டை குறைக்கணும்.
அப்ப இங்க எது தந்திருக்கார், ஆறின் பெருமதி குறைக்கப்பட வேண்டுமாம். இல்ல, இதை குறைச்சா எல் குறைஞ்சிடும். ஏன், ஆற குறைச்சா ஐ கூடும், ஐ கூடினா கே கூடும், கே கூடினா எல் குறை. அப்ப முதலாவது பிழை. ரெண்டாவது, ஈக்கமையினோட இடமாற்ற வேண்டும். இதை இங்கேயும் அதை இங்கேயும் இதை அங்கேயும் போட்டா சமநிலையே கிடைக்காது. பற்றி பெருசு, அப்பதான் இதுக்கு அர்த்தம் கூட வந்து இதுக்கு குறைஞ்சு சமநிலை கிடைக்குது. இதை தூக்கி அங்க மாத்தினா சமநிலையே கிடைக்காது. எங்க அப்ப அது பிள்ளை. மூன்றாவது, ஆறின் பெறுமதி அதிகரிக்க வேண்டும். சரி, அது சரி. நாலாவது, ஆரை ஈயுடன் தொடர இணைக்க. ஈயோட நீ என்ன தடையா தொடர நினைச்சாலும் பிரயோசனம் இல்லை. ஏன், இதுக்குள்ளெல்லாம் கரண்டோட சமநிலை இல்ல. கரண்டோட என்னது வெறும் கம்மிதான். என்னதான் தடையா நினைச்சாலும் அது ஒர்க் பண்ணாது. கரண்டோட அது என்ன, அப்ப இது ஒர்க் பண்ணாது. அப்ப நினைக்கிறதால பிரயோசனம் இல்லை. ஈயுடன் வேறொரு தடையை தொடர நினைச்சாள், அதான் இப்ப சொல்லிட்டோமே. அது அதை தடைய கழட்டி இணைச்சா என்ன, வேற இணைச்சா என்ன, எந்த பாதிப்பும் இல்லை சமந்தம். அப்ப இதுக்கு எது விட, மூன்றாவது விட. சைரோதஞ்சாங்கல்லிக்கு மூன்றாவது விட விளங்குது.